அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சுதர்சனன் ஃப்ரம் பாவேந்தர் பாரதிதாசன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிஎஸ் பாளையம். நம்ம போன கிளாஸ்லாம் நம்ம டாபிக்ஸ் என்ன பார்த்துருந்தோம்னா கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸோட அதில் வந்து டாபிக்ஸ் பார்த்துருந்தோம். டுடே டிஸ்கஸ் அபவுட் மொபைல் நெட்ஒர்க்ஸ் அண்ட் ஜெனரேஷன்ஸ் பார்க்க போகிறோம். மொபைல் நெட்ஒர்க்ஸ்னால் என்ன, அது எப்படிலாம் ஒர்க் ஆகுது, அதனோட என்னென்ன ஜெனரேஷன்ஸ் இருக்குது, அடுத்தடுத்து ஜெனரேஷன்ஸ் என்னென்ன பார்க்க போகிறோம். நம்ம இப்போ எல்லாருக்கும் நம்ம மொபைல் மூலிமா இன்டர்நெட் மூலிமா நம்ம என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுறோம்னு எல்லாருக்கும் நமக்கு தெரியும். டன் வித் எவ்ரி ஒர்க் இன் மொபைல் எல்லாருக்குமே தெரியும். அது என்னென்ன ஜென்ரேஷனில் என்னென்ன பரிமாற்றத்துலேருந்து வந்துருதுன்னு நம்ம அதை பற்றி மொபைல் நெட்ஒர்க்ஸ் டூ லிங்க்ஸ் சென்டர் அண்ட் ரிசீவர் வித்தவுட் ஒயர்டு இல்லாமல் நம்ம ஒரு டேட்டாவை வாய்ஸ் டேட்டாவை எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறதை பற்றி நம்ம சென்டிங் அண்ட் ரிசீவிங் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம அதில் என்னென்ன பார்த்தோம்னா இதில் பரிணாம வளர்ச்சி ஒவ்வொரு ஜென்ரேஷனில் என்னென்ன வந்ததுன்னு பார்த்திங்கன்னா அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 4G டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன யூஸ் பண்ணால் 1G 2G 2.5G 3G 4G நவ் டெஸ்டிங் 5G தெரியும். ஆனால் ஒவ்வொரு ஜென்ரேஷன் எதுக்காக கொண்டு வராங்க, ஆனால் பரிணாம வளர்ச்சி எதுக்காக வருதுன்னா மூணு கண்டிஷனுக்காக கொண்டு வராங்க. ஸ்கேலபிலிட்டி, ரிலையபிலிட்டி, செக்யூரிட்டி. ஸ்கேலபிலிட்டினா அளவிடல், அதனோட ஸ்பீடு, அதனோட டேட்டா டிரான்ஸ்மிஷன் எவ்வளோ இருக்குது, அதனோட ஒர்க் ஆகுதுன்னு. ரிலையபிலிட்டின்னா நம்பகத்தன்மை, ஒரு டேட்டா கன்ஃபர்மேஷனாக போகுதா இல்லையான்னு சொல்கிறது. செக்யூரிட்டி, பாதுகாப்பின்மை, டேட்டாவோட பாதுகாப்பின்மையை பற்றி அதுக்காக தான் இப்போ அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் ஓவர் கம் பண்ணியும் வருது. வாட் இஸ் அ ஒயர்லெஸ்? த வேர்ட் ஒயர்லெஸ் இஸ் டிக்ஷனரி டிஃபைன்ட் ஹேவிங் நோ ஒயர்ஸ் இன் நெட்ஒர்க்கிங் டெர்மினாலஜி. ஒயர்லெஸ் இஸ் த டேர்ம் யூஸ் டு டிஸ்கிரைப் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் வேர் இஸ் நோ ஃபிசிக்கல் ஒயர். நெட்ஒர்க் இஸ் அ கனெக்டட் ரேடியோ வேவ்ஸ் அண்ட் மைக்ரோவேவ்ஸ் மெயின்டைன் கம்யூனிகேஷன். ஒயர்லெஸ் நெட்ஒர்க்கிங் யூட்டிலைஸ் ஸ்பெசிஃபிக் எக்யூப்மெண்ட் என்ஐசி அண்ட் ரவுட்டர்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் ஒயர்ஸ் காப்பர் ஆர் ஆப்டிக்கல் ஃபைபர். ஒயர்லெஸ்னா டிக்ஷனரியில் ஹேவிங் நோ ஒயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒயர்டு இல்லாமல் ஒரு டேட்டாவை சென்டிங் அண்ட் ரிசீவிங் பண்ணுறதாக ஒயர்லெஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் அண்ட் ரேடியோ வேவ். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதில் என்ஐசி அண்ட் ரவுட்டர் மூலிமா டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. என்ஐசினா நெட்ஒர்க் கண்ட்ரோலர் அடாப்டர்னு சொல்லுவாங்க. ரவுட்டரை பற்றி எப்படிலாம் டேட்டா பேண்டோட எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒயர்லெஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ 1G டெக்னாலஜி மொபைல் செல்லுலர் கம்யூனிகேஷன். 1G ரெஃபர்ஸ் டு த ஃபஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஒயர்லெஸ் டெலிஃபோன் அண்ட் டெக்னாலஜி. மொபைல் டெலிகம்யூனிகேஷன் விச் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் 1980s to 1990s. இட் இஸ் அ ஸ்பீடு வாட் 2.4 KBPS. இட் இஸ் அலவுஸ் வாய்ஸ் கால்ஸ் இன் ஒன் கண்ட்ரி. நெட்ஒர்க் அனலாக் சிக்னல் AMPS வாஸ் ஃபஸ்ட் லான்ச்சு யூஎஸ். ஃபஸ்ட் ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா 1980s இன்ட்ரோடியூஸ் பண்ணி 1990s கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இது 2.4 KBPS டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா ஒரே நாட்டுக்குள்ளே மட்டும்தான் நம்ம கால் பேசிக்க முடியும். அடுத்தபடி அனலாக் சிக்னல் யூஸ் பண்ணுறாங்க. இதில் AMPS ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணி AMPSல யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்தோம் பார்க்கணும்னா ட்ராபேக்கோட 1G ட்ராபேக் பார்ப்போம். 1G ட்ராபேக்ஸ் பார்த்தோம்னா புவர் வாய்ஸ் குவாலிட்டி, புவர் பேட்டரி லைஃப், லார்ஜ் ஃபோன் சைஸ், நோ செக்யூரிட்டி, லிமிடெட் கெப்பாசிட்டி, புவர் ஆன் ஆஃப் ரிலேபிலிட்டி. இதோட வாய்ஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். இதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாங்காது. இதனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஃபஸ்ட் 1G ஃபோன் பார்த்துல பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் செக்யூரிட்டி அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. லிமிட்டெட் கெப்பாசிட்டி, ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை மட்டும் தான் மொபைலில் வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. நோ ஹேண்ட் ரிலே நம்பகத்தன்மையும் அவ்வளோ பெருசாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தபடி என்ன பார்க்கணும்னா 2G டெக்னாலஜி. 2G டெக்னாலஜி இஸ் ரெஃபர் டு த செகண்ட் ஜெனரேஷன் விச் இஸ் பேஸ்ட் ஆன் ஜிஎஸ்எம். ஜிஎஸ்எம் 2G டெக்னாலஜி தான் ஃபஸ்ட் லான்ச் பண்ணுறாங்க. ஜிஎஸ்எம்னா குளோபல் சர்வீஸ் மொபைல் கம்யூனிகேஷன். இட் வாஸ் லான்ச்டு ஃபின்லாந்து 1991. 2G நெட்ஒர்க் டிஜிட்டல் சிக்னல். இட் வாஸ் டேட்டா ஸ்பீட் வாஸ் அப் டு 64 KBPS. ஃபின்லாந்தில் 1991 லான்ச் பண்ணுறாங்க. 2G சிக்னலாக டிஜிட்டல் சிக்னலாக லான்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 1G அனலாக் சிக்னல் பார்த்தோம், 2G டுவா ஸ்பீடு 64 KBPS பார்த்தோம். 2G ஃபோனில் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா MMS லான்ச் பண்ணுறாங்க. என்னோட வாய்ஸ் குவாலிட்டியை பெட்டர் தென் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. என்னோட ட்ராபேக்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா 2G ரெக்வஸ்ட் ஸ்ட்ராங் டிஜிட்டல் சிக்னல்ஸ் ஹெல்ப் மொபைல் ஃபோன் ஒர்க் இஃப் தேர் நோ நெட்ஒர்க் கவரேஜ் இஃப் எனி ஸ்பெசிஃபிக் ஏரியா டிஜிட்டல் சிக்னல் வீக். த சிஸ்டம் ஆர் அனேபிள் டு ஹேண்டில் காம்ப்ளெக்ஸ் டேட்டா சச்சஸ் வீடியோஸ். 2G சிக்னல் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னலாக மாற்றிருந்தாலும் ஆனால் இது குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் அந்த சிக்னல் கிடைக்கும்.
இந்த சிக்னல் நிறைய இடத்துல கிடைக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 1G ஜென்ரேஷனும் 2G ஜென்ரேஷனும் பார்த்தீங்கன்னா 1G வந்து AMPS யூஸ் பண்ணியிருந்தாங்க, அனலாக் மொபைல் ஃபோன் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னல் லான்ச் பண்ணாங்க. ஆனாலும் 2G சிக்னல் லான்ச் பண்ணியிருந்தாலும் அவ்வளோ பெருசாக ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்தால் சிக்னல் கிடைக்கிற மாதிரி இருந்து. இப்போ தான் 1G 2G டிஃப்ரென்ஷியேஷன், மொபைல் டிஃப்ரென்ஷியேஷன் பாருங்கள். இதனோட லார்ஜ் சைஸ், இதனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். 2G மொபைல் சைஸ் பாருங்கள், அதோட அதோட பெட்டராக கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கும். சிக்னல் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா 1G அதிகமாக இருக்கும். இதில் சிக்னல் இஷ்யூ போட்டாலும் குறிப்பிட்ட ஏரியாவில் கிடைக்காது. இதில் பெட்டர் தென் வாய்ஸ் குவாலிட்டி 2G இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போனோம்னா 2.5G பார்க்க போகிறோம். 2.5G என்ன பண்ணுறாங்கன்னா, 2.5G என்னென்னு பார்த்தா 2G 3G இடைப்பட்ட இடத்துல 2.5G சொல்லுவாங்க. அதுக்கு நடுவில் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி சொல்லுவாங்க. 2G இஸ் அ டெக்னாலஜி பிட்வீன் செகண்ட் தேர்ட் ஜெனரேஷன் ஆஃப் மொபைல் டெலிஃபோன். 2.5G சம்டம் டிஸ்கிரைப் 2G செல்ஃபோன் டெக்னாலஜி கம்பைன்டு வித் GPRS. இப்போ 2.5G பார்த்தீங்கன்னா அதில் மல்டிமீடியா லான்ச் பண்ணுறாங்க. இதில் வந்து GPRS லான்ச் பண்ணுறாங்க 2.5G. அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஃபோன் கால்ஸ், சென்டிங் ரிசீவ், இமெயில் டேட்டா யூஸ் பண்ணலாம், வெப் ப்ரௌசிங் யூஸ் பண்ணலாம், டேட்டா ஸ்பீட் வேணால் 64/144 KBPS, கேமரா ஃபோன் டேக் அ டைம் 6 to 9 minutes, டவுன்லோட் 3 minutes, MP3 சாங். 2.5G பார்த்தீங்கன்னா கேமரா ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க, GPRS யூஸ் பண்ணுறாங்க, இமெயிலில் டேட்டாலாம் அனுப்பிச்சிக்கலாம் சொல்கிறாங்க. அடுத்தபடி வேணால் 3G டெக்னாலஜி ரெஃபர்ஸ் தேர்ட் ஜென்ரேஷன் விச் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு 2000s. டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 144 KBPS 2 MBPS. டிபிக்கலி கால்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இன்க்ரீஸ்டு த பேண்ட் வித் அண்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட்ஸ் அக்காமடேட் வெப் பேஸ்டு அப்ளிகேஷன் அண்ட் ஆடியோ வீடியோ ஃபைல்ஸ். 3G ஃபோன் பார்த்தீங்கன்னா 2000 லான்ச் பண்ண சொல்கிறாங்க. அதில் டேட்டா ஸ்பீட்ஸ் வந்து அதை விட 2.5G 2G விட அதிகமாக இருக்கும். 2144 சொல்கிறாங்க. இந்த டிப்பிக்கலி கால்டு ஸ்மார்ட் ஃபோன் ஃபீச்சர்ஸில் இதில் ஃபீச்சர்ஸ்லாம் எனேபிள் பண்ணுறாங்க. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், ஆனால் வெப் பேஸ்டு அப்ளிகேஷன், ஆடியோ வீடியோ ஃபைல்லாம் ஷேர் பண்ணிதான் சொல்கிறாங்க. என்னோட அட்வான்டேஜ் பண்ணால் ப்ரொவைடிங் ஃபாஸ்டர் கம்யூனிகேஷன், டேட்டா ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக இருக்கும், வாய்ஸ் கால், டேட்டா சென்டிங் ரிசீவ், லார்ஜ் இமெயில் மெசேஜஸ். அதில் குறிப்பிட்ட சைஸ் KBPSலாம் விட்டாங்க. அதில் வந்து அதோட கம்பேர் பண்ணால் அதில் அனுப்பிச்சிடலாம். ஹை ஸ்பீட் வெப் மோர் செக்யூரிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும், ஹை ஸ்பீட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், வீடியோ கான்ஃபரன்சிங், 3D கேமிங், வீடியோ கால் பண்ணிக்கலாம், 3D கேமிங் லான்ச் பண்ண, டிவி ஸ்ட்ரீமிங், மொபைல் டிவி, ஃபோன் கால்ஸ். நம்ம டெலிவிஷன்ஸ் வந்து மொபைலே பார்த்துலாம் சொன்னாங்க. லார்ஜ் கெப்பாசிட்டிஸ், ப்ராட்பேண்ட் கேப்பபிலிட்டிஸ், 11 seconds, 1.5 times டவுன்லோட் அட் 3 minutes, MP3 சாங். இதில் டவுன்லோட்ஸ் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் சொல்கிறாங்க. என்னோடய ட்ராபேக்ஸ் பார்த்தீங்கன்னா 3G எக்ஸ்பென்சிவ் 3G லைசன்ஸ் சர்வீஸ். இதனோட லைசன்ஸ் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இட் வாஸ் அ சேலஞ்ச் பில்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் 3G. இதோட கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு கடுமையாக ஹை பேண்ட்வித் ரெக்குயர்மெண்ட். இதுக்கு வேணால் பேண்ட்வித் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தேவைன்னு சொல்கிறாங்க. பேண்ட்வித்னா டேட்டா டிரான்ஸ்மிஷனானது. எக்ஸ்பென்சிவ் 3G ஃபோன், 3G ஃபோன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சிலர் கிட்ட மட்டும் தான் ரேட் அதிகமாக இருக்கும். அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னா 4G பார்க்க போகிறோம். நம்ம என்ன பார்த்தோன்னா 5G பார்த்தோன்னா டேட்டா வாய்ஸ் கால் பண்ணலாம். 2G பார்த்தோம், மல்டிமீடியா பார்த்தோம். 3G 2.5G GPRS பண்ணோம். 4G டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஹை ஸ்பீட் செக்யூரிட்டியில் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணலாம் பார்த்தோம். இப்போ 4G டெக்னாலஜி எனி டைம் எனிவேர் LTEன்னு சொல்லுவாங்க. 4G பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா 4G ஃபோர்த் ஜினா ஜெனரேஷன் சொல்லியிருக்காங்க. 4G யூஸ் பண்ணிக்கலாம் எனி டைம் எனிவேர் 4G. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட அட்வான்ஸாக என்ன பார்த்தீங்கன்னா அதோட மொபைல் கெப்பாசிட்டியும் டேட்டா ஸ்பீடும் ஒரு பரிணாமம் வளர்ச்சி. அதில் அதை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். டேட்டா டிரான்ஸ்மிஷன்